விடியல் விடியல் சொல்லிட்டு எதுவுமே விடலைங்க. இருக்கிற திமுக ஆட்சி மடு மோசமா இருக்குது. மக்களே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. பரம்பரை பரம்பரையா என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை விட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. மழை பெஞ்சு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை கூட போய் பாக்குறதுக்கு இல்ல. 4000 கோடி என்ன செலவு பண்ண மக்களுக்கே தெரியும். 4000 கோடி அவங்க பாக்கெட்டுக்கு தான் போயிருக்கு. இப்ப இங்கே 6000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு தரம் பிரிச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. அவங்க அப்பா விட்டு காசு மாதிரி, எங்க தாத்தா காசு மாதிரி மக்களுக்காக செலவு பண்ற மாதிரி சொல்றாரு. அவரு எடுத்து கொடுக்கறது ஃபுல்லாவே அவங்க அப்பா விட்டு காசு தான். கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தாதான் தெரியும். மத்திய அரசாங்கடைய ஃபண்டு தான் இது, முழுக்க முழுக்க அவனுடைய ஃபண்டு இது. அதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாலின் தான் கொடுத்தாரு, உதயநீர் தான் கொடுத்தாரு, 4-5 மீடியா அதை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து இன்னைக்கு பொழுது ஓட்டின்னு இருக்காரு. அண்ணா ஆரம்பிச்சாரு கட்சியாரு, ஆனா அண்ணாமலை முடிக்கிறார் திமுகவை. இவர் புதுசாக வந்திருக்கிறதுனால இவர் நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ணாமலை வந்து எல்லாத்திலுமே மாட்டவர், லஞ்சம் ஊழல் இதெல்லாம் அறவே இருக்காது. தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒரு எழுச்சியான ஒரு மாற்றம் வரும், விடியல் வரும். விடியாத ஆட்சியில் விடியல் வரப்போகிறது அண்ணாமலையால். மாற்றத்தை உருவாக்க வந்த அண்ணாமலை வந்து எல்லாரும் எதிர்பார்க்கின்றார்கள். உண்மையில் படித்த இளைஞர் IPS அண்ணாமலையை ஏகோத்தமா அந்த காலத்தில் MGR எப்படி வரட்டாங்களோ அது போல இரவு பகலாக வரவேற்கிறாங்க. மக்களுக்காக என்ன ஒன்றா செய்வேனா, என் உசுரை கூட பணியை வச்சு மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று இன்னைக்கு நடப்பாணி வந்துட்டு இருக்காரு. சொல்றதுலயே பாருங்க, என் மண் என் மக்கள்ன்ற மாதிரி ஒரு இதான், என் மக்கள்ன்றது அது ஒரு இது தனி இது, என் மண் சொல்றது ஒரு இது, அது தகுந்த மாதிரி தான். அது மாதிரி அவர் எப்படி சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி பண்ணுவார். அதிகாரிங்க லஞ்சனா, அவர் ஒரு அதிகாரி இருந்தவர், இவங்க இப்படிதான் லஞ்சம் வாங்குவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதை முதல்ல கட்டுப்படுத்துவார். கட்சிக்காரங்களை யாராவது ஒரு தப்பு போனா உடனடியாக தண்டனை, அவங்களை கட்சியிலிருந்து நீக்குவாரு. அவங்க கட்சியில் அதெல்லாம் கிடையாது இல்லை. இதுதானே இவங்க BJP-யோட சித்தாந்தமே இதுதானே. மோடிஜி இதை 10 வருஷம் ஆகப்போகுது. இதுவரையிலும் யாரும் இல்லாத ஒரே ஒரு ஊழல், இவங்க ஏதோ ஒரு ஊழல் சொல்லிங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டே அந்த ஊழலை வந்து இல்லைன்னு சொல்லி அவரை வந்து விடுதலை பண்ணிச்சு. அதுதான் காங்கிரஸ்காரன் கத்தியும் கிடந்தாங்க ஊழல் ஊழல்னு. ஆனால் ஒன்று இவங்க ஃபுல்லாகவே பாருங்க, விடியல் விடியல் சொல்லிவிட்டு எதுவுமே விடலைங்க. இருக்கிற திமுக ஆட்சி மடு மோசமாக இருக்குது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இதுவே இல்லாத ஆட்சியாக இருக்குது. மக்களே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. நிறைய வந்து வழிப்பறி நிறைய இருக்கு. பரம்பரை பரம்பரையாக என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை விட ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. எந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட செயல்படுது? இப்போ கூட ஒரு லேடிஸ் இங்கே நின்று பஸ்ஸுக்கு கை காமிக்கிறாங்க, பஸ் நிற்காதான் போகுது. அவங்களுக்கு இப்போ நீ ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு நிறுத்தில ஏற்றின்னு போகணும். இப்போ சென்னையில் கூட பாருங்க, மழை பெஞ்சு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதை கூட போய் பார்க்கறதுக்கு யாருமே கட்சிக்காரங்க கூட யாருமே போய் பார்க்கறதுக்கு இல்லை. நம்ம டிவி நடிகர்கள்லாம் கூட நல்லா உதவி பண்ணுறாங்க. ஆட்சியில் வந்து எதுவுமே வந்து மக்களுக்காக போய் சேரல சார். நாங்கள் அது செஞ்சுட்டோம் இது செஞ்சுட்டோம், 4000 கோடி செலவு பண்ணிட்டோம். ஒரு 10 நாளைக்கு முன்னே மா சுப்பிரமணியம் சும்மா லைட்டாக 4 தூத்த போட்டு தண்ணி போச்சோன்னு நாங்கள் பத்தியா 20% பெஞ்சாலும் அது உடைய போயிடும்னாரு. காவாய்க்கு எல்லாமே எடுத்து எல்லாமே செயல்படுத்திருக்கணும். எதுவுமே பண்ணாது அப்படி தெரியாதுன்னு எப்படி அலட்சியமாக சொல்ல முடியும்? அலட்சியமாக சொல்றது தப்பு. டிவியில் எல்லாம் சொல்றாங்க இவ்வளோ மழை வர போகுதுன்னு. சாரில் கொஞ்சம் எனக்கு தெரியாது, முதலமைச்சராதுன்னு இவருக்கு பண்றது சரியில்லை. அடுத்தது இப்போ இந்த 2 நாளாக தூத்துக்குடி நெல்லை இந்த பக்கம் போயின்னு இவர் என்ன பண்ண போறாரு? இப்போ இங்கேயே 6000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு தரம் பிரிச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. இப்போ எந்த முன்னாடிப்பு வந்து பண்ணால் ஒரு மாற்றத்தை வந்து ஒரு செயல்பாடு ஏற்படுதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணலான்ற திட்டம் இன்றைக்கி என்ன விஞ்ஞானம்லாம் வளர்ந்து போச்சு, நிறைய மாற்றங்கள் வந்து உருவாக்கலாம். எல்லாமே வந்து பணம் என்ற ஒரு நோக்கத்திலே செயல்பட்டு இருக்கும்போது மக்களுக்கு எந்த மாற்றமும் சரியான முறையில் செயல்படல. 4000 கோடி சோகா போட்டாங்க. 4000 கோடி என்னென்ன செலவு பண்ண மக்களுக்கே தெரியும். 4000 கோடி அவங்க பாக்கெட்டுக்கு தான் போயிருக்கு, இங்கே ஒன்றும் போகல. அவ்வளோதான். துர்கா சாரி கோயிலுக்கு வராங்க பாரு, அதுக்கு தான் செலவு பண்ணுறாங்க, வேற ஒன்று. 3 நாள் ஒரு பொண்ணு தவிக்குது. அப்போ 4000 கோடி செலவு பண்ணால் அது எவ்வளோ சேஃபாக கொண்டு வந்து வச்சிருக்கணும், முன்னெச்சரிக்கை பண்ணியிருக்கணும், எவ்வளோ போட்டு ரெடி பண்ணியிருக்கணும், எவ்வளோ ஆள் ரெடி பண்ணியிருக்கணும், பாதுகாப்பு எவ்வளோ இறக்கியிருக்கணும், ஒன்றுமே இல்லைண்ணா. இதனால் மக்கள் வந்து தானாக முன் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க வந்துருக்காங்கன்னு சொல்லி தான் எதிர்பார்த்துருக்காங்க. அண்ணாமலையை பற்றி தானாக வந்து பண்ணாக்கா கூட்டிகிட்டு இருக்க கூட்டம் தான் இது. காசு பணம் கொடுத்த கூட்டுற கூட்டம் கிடையாது. அண்ணா ஆரம்பிச்சார் கட்சியார், ஆனால் அண்ணாமலை முடிக்கிறார் திமுகவை. இதுதான் இங்கே நடக்க போகுது நாட்டில், வேற ஒன்றும் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்து டெல்லியும் இல்லை தமிழ்நாடு எதுவுமே காவத்தை பண்ண முடியாது. இன்னும் சுத்தாராக போயிடும். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்து மாடர்ன் தியேட்டரை போயிட்டு கையகப்படுத்த போயிட்டாரு. எதே தான் நடக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கிறாரு, அடுத்து இன்னும் ஒன்று வந்துடுவார். ஐயோ, திமுக வந்தாலும் காப்பாற்ற முடியாது, எந்த வந்தாலும் காப்பாற்ற முடியாது. திமுக முடியாதுங்க. இந்த இது வரைக்கும் வந்து என்ன தாங்க பண்ணிக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்தாக்கா கரெக்டாக நல்லா பண்ணுவார். ஏன்னா புது தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு போதி ட்ராமா தான். ஏன்னா மக்களுக்கு வந்து நல்லா தெரியுது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குன்றது. நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல போனால் அந்த 4-5 மீடியா அதை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து இன்றைக்கி பொழுது ஓட்டின்னு இருக்கார். இல்லைனா அவரால் ஓட்ட முடியாது. மக்களுக்கு என்ன உதவி கிடைக்குதோ அப்போ மக்கள் பாராட்டுவாங்க உங்களை. நீங்கள் எந்த ஆட்சியில் தான் சார், திமுக ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சார், நீங்க மக்கள் பாராட்டு அளவுக்கு எதுவுமே இல்லை. நீங்க திமுக எதுவுமே பண்ணல. நீங்க மெச்சூரிட்டி இல்லை, பக்குவம் இல்லை. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தாதான் தெரியும்.
தெரியும். அந்த பக்குவம் இல்லாத பேசுறது வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது. ஏங்க அவங்க அப்போ மட்டும் காசாங்க, பொது பொது வரி எனக்கு காசு, அவங்க அப்போ மட்டும் காசு இல்லை. எல்லாம் நம்ம காசு எல்லாமே நம்ம ஒரு சாப்பிட்றோம், எல்லாமே வரி கவர்மெண்ட் தான் போகுது. அவங்க அப்போ மட்டும் காசாது, அவங்க அப்பா விட்டு காசான்னு சொன்னா அவங்க அப்பா விட்டு காசு மாதிரி, தாத்தா காசு மாதிரி மக்களுக்காக செலவு பண்ற மாதிரி சொல்றாரு. இது வந்து மிகப்பெரிய தவறான வார்த்தையாது. அவர் எடுத்து கொடுக்கறது ஃபுல்லாவே அவங்க அப்பா விட்டு காசா, மக்கள் கட்டின வரி பணத்தை தான் அவர் திரும்பி எடுத்து கொடுக்குறாரு. அது எப்படி வந்து அவர் அதான் சொன்ன, அவருக்கு இன்னும் சின்ன பிள்ளை, அவர் எதை பேசுறது எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி இல்லை சின்னத்தனமே இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அது வந்து வங்கியில தான் செலுத்தணும்னு நான் மத்திய அரசாங்கம் சொல்லுது. இவங்க வந்து கையில கொடுத்தா இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கலெக்ஷன் கரெக்ஷன் ஏதாவது ஒன்று நடக்கும். வங்கி கணக்கில் போட்டால் நேரடியாக போயிடும். உங்கள் டோக்கன் முறையில் என்ன 10 பேர் கொடுத்துட்டு நான் 20 பேர் கொடுத்தேன்னுவாங்க. நிராகரிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் அவர் சொல்றது. ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் வந்து கட்சிக்காரங்க போய் உட்காந்து அவங்களுடைய மூலியமா கொடுக்கறது வந்து ஒரு மிக மிக பெரிய ஒரு தவறு. மத்திய அரசாங்கடைய ஃபண்டு தான் இது, முழுக்க முழுக்க அவங்களுடைய ஃபண்டு இது. இவங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இவங்க பேரை வந்து போட்டுக்கிறாங்களே கோசரம் மத்திய அரசாங்கத்தை பேர் வந்து ஒரு இடத்துலையும் பயன்படுத்தலாது. ஆனா என்ன பண்றாரு, ஜல்ஜீவன் திட்டம் மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும்னு ஃபுல்லா கொடுக்கறாரு. அதுலயே அவருடைய பேரு கூட காட்டக்கூடாதுன்றாங்க. அதுக்கே இவங்க போட்டோதான் இருக்கணும், மோடியோட போட்டோ இருக்கக்கூடாதுன்றாங்க. கேட்டா ஆட்சி அவங்களது ஒரு ரூபா கமிஷன் இருக்காது, லஞ்சம் இருக்காது, எல்லாத்தையும் ஓய்ச்சிருவீங்க. அப்படி இருக்க பார்த்து அப்படி உள்ள விடுவாங்க. கண்டிப்பா வருவார், மூன்றாவது முறையும் அவர் தான் வருவார். 400 சீட்டுக்கு மேல வெற்றியோட நாங்க வந்து திரும்ப ஆட்சிக்கு வருவோம். கண்டிப்பா மீண்டும் மேடி வேண்டும் மோடி.